ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அந்த ஐபிஎல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸோட ஐபிஎல் 2024 ஆக்ஷன் பைஸோட ரிவ்யூ தான் அது. ஜிடியோட டாப் பிக்ஸ் இன் ஐபிஎல் 2024 யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸ் இந்த ஆக்ஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். குஜராத் டைட்டன்ஸோட ஐபிஎல் 2024 ஆக்ஷன் பைஸோட ரிவ்யூ தான். இதில் குஜராத் டைட்டன்ஸ் டோட்டலாக 8 பிளேயர்ஸை வாங்கியிருக்காங்க. அந்த 8 பிளேயர்ஸ் யாரான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஸ்பென்சர் ஜான்சன் 10 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஷாருக் கான் 7.4 க்ரோருக்கு வாங்கியிருக்காங்க. உமேஷ் யாதவ் 5.8 க்ரோருக்கு வாங்கியிருக்காங்க. ராபின் மின்ஸ் 3.6 க்ரோருக்கு வாங்கியிருக்காங்க. சுஷாந்த் மிஸ்ரா 2.5 க்ரோருக்கு வாங்கியிருக்காங்க. கார்த்திக் தியாகி 60 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அசமுசா உல்லா ஓமர் ஜாய் அவரா 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. மனோ சுதர் 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. இதுதான் குஜராத் டைட்டன்ஸோட பை இந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷனில். எனக்கு தெரிஞ்சு குஜராத் டைட்டன்ஸோட ஆக்ஷன் இந்த வாட்டி ஓரளவுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் அவங்க ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி தாங்க குஜராத் டைட்டன்ஸோட ஆக்ஷன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் டைட்டன்ஸோட பிக்ஸை வரிசையாக நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு பிக் அவங்க வந்து வாங்கினது ஸ்பென்சர் ஜான்சன், 10 கோடிக்கு வாங்கினாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க, அது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். எனக்கு தெரிஞ்சு இந்த பை ஒரு நல்ல ஒருத்தான பையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாதுங்க. இது கொஞ்சம் ஆவரேஜான பை தான், ஏன்னா இதோட நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெளில இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஜிடி விட்டுட்டு ஸ்பென்சர் ஜான்சனுக்கு போயிருக்காங்க. இவர் பிபிஎல்ல ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பிபிஎல்ல பிரிஸ்பென் ஈட்டு ஆடிருக்காரு. அப்புறம் இன்டர்நேஷனல் டி20ஸில் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆடிருக்காரு. பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை, பட் பிபிஎல்ல ஓரளவுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இவருக்கு இருக்குங்க. ஸோ அதை வச்சு தான் குஜராத் டைட்டன்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த சீசனை எப்படி ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் இந்த பிக் வந்து நம்ம குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு நல்ல பிக்கா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி இவர் குஜராத் டைட்டன்ஸ் பேக்கப் பவுலராகவும் யூஸ் பண்ணால் ஆச்சரியமும் கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். குஜராத் டைட்டன்ஸ்க்கு இவர் மெயின் பிளேயிங் லெவன்லேயே சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் சான்ஸ் கிடைக்கணும். அவரும் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த பை எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல ஒருத்தான பைன்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பை ஒரு தரமான பையா குஜராத் டைட்டன்ஸ்க்கு, இல்லை இது ஒரு பெஸ்ட்டு பையா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பிளேயர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாருக் கான்ங்க. இதை பார்த்தீங்கன்னா 7.4 க்ரோருக்கு நம்ம குஜராத் டைட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த பை ஒரு தரமான பை தாங்க சொல்லணும். இவரை வந்து அந்த ஃபினிஷிங் ரோல்லையும் இறக்கலாம். ஒரு நம்பர் 5 நம்பர் 6 ஸ்லாட்டுக்கு ஷாருக் கான் கரெக்டாக செட் ஆவார். மேபி இவர் ஹார்திக் பாண்டியாவுக்கு ஏற்ற ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனாலுமே இவரால் ஹார்திக் பாண்டியா பேட்டிங்கில் என்ன பண்ண முடியுமோ அதை இவராலையும் பண்ண முடியும். நல்ல ஃபினிஷிங் ஸ்கில் இவருக்கு இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் இவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னு தாங்க நான் திருப்பி சொல்லுவேன். ஸோ ஷாருக் கானுக்கு குஜராத் டைட்டன்ஸ் நல்ல சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அவரால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கானோட பை குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு தரமான பைன்னு தான் நான் சொல்லுவேங்க. அதுவும் ஹார்திக் பாண்டியாவுக்கு ஓரளவுக்கு ஏற்ற ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம் பேட்டிங் ஆர்டரில் பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷாருக் கானோட பை 7.4 க்ரோருக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு தரமான பைன்னு இதை சொல்லி தான் ஆகணும். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஷாருக் கானோட பை குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு தரமான பையா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பை யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உமேஷ் யாதவங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 5.8 க்ரோருக்கு வாங்கியிருக்காங்க. இந்த பை அவங்களுக்கு மோஸ்ட்டாக அவங்களோட ஃபாஸ்ட் பவுலருக்கான பேக்கப்பாகவும் இருக்கலாம். மேபி ஒரு பிளேயிங் லெவன்லேயும் ஆட சான்சஸ் இருங்க. இவர் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஃபாஸ்ட் பவுலர், நல்லா ஸ்விங்கு விளாட பண்ண முடியும். அகமதாபாத்தில் அவருக்கு நல்ல ஸ்விங்கும் கிடைக்குங்க. ஸோ நான் மேபி இன்னொன்று சொல்லுவேன், 2015 இந்தியா வேர்ல்ட் கப்பில் ஆன மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே குஜராத் டைட்டன்ஸில் இப்போ இருக்காங்க. மோகித் சர்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, உமேஷ் யாதவ், இந்த மூணு பேருமே 2015 வேர்ல்ட் கப்பில் ஒன்றாவே ஆனாங்க. அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆச்சு. ஸோ அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸும் ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப டெட்லியான இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இவங்கள்ட்ட இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேஸ். மேபி உமேஷ் யாதவுக்கு மட்டும் ஃபார்ம் அவுட், மேபி அவருமே அடுத்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஆச்சரியப்படுத்தி தேவை. ஸோ எனக்கு தெரிஞ்சு உமேஷ் யாதவோட பயமே ஒரு தரமான பயம் தான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை, பேக்கப் ஆகட்டும் பிளேயிங் லெவன்லேயும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரியான பிளேயர் தான் உமேஷ் யாதவ். ஸோ இந்த பை நான் வந்து குஜராத்துக்கு ஓரளவுக்கு ஆவரேஜான ரேட்டிங் நான் கொடுப்பேங்க. ஸோ அடுத்த பிளேயர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராபின் மின்ஸ். இவரை 3.6 க்ரோருக்கு வாங்கியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஜார்க்கண்ட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிளேயருங்க. டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் ரொம்ப ரெப்யூட்டட் பிளேயர். ஸோ ராபின் மின்ஸ் ரொம்பவே நல்ல பிளேயர்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவரோட பயமே குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு தரமான பைன்னு சொல்லும். அடுத்த பை சுஷாந்த் மிஸ்ராங்க. இவரை பார்த்தீங்கன்னா 2.5 க்ரோருக்கு வாங்கியிருக்காங்க. இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அண்டர் 19 இந்தியன் டீம்க்குலாம் ஆடியிருக்காரு. ஸோ இவருமே ஓரளவுக்கு நல்ல பிளேயர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ
இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மோஸ்ட் ஆஃப் பேக்கப் பிளே தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பைமே ஓரளவுக்கு நல்ல பைம் தான் சொல்லணும். அடுத்த பைக் கார்த்திக் டாகிங், 60 லட்சத்துக்கு இது ஒரு தரமான ஸ்டீல்னு சொல்லணும். மிச்ச டீம்லாம் யாருமே இவருக்கு பிட்டே பண்ணலாம். இவர் ஓரளவுக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தாரு ஐபிஎல்ல, சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் டாகிங் மோஸ்ட் ஆஃப் பேக்கப் பிளேயராக தான் இருக்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பைமே ஒரு தரமான பை. அடுத்த பை அசமுசா ஓமர்ஜா, ஹார்திக் பாண்டியாவுக்கு ஓரளவுக்கு ஏற்ற ரீப்ளேஸ்மெண்ட்டு இந்த பையன் சொல்லலாம். 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. வேர்ல்டு கப்பில் ரொம்பவே நல்லா பண்ணார் ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ அஸ்முசலா ஓமர்ஜாயோட பையமே நம்ம குஜராத் டைட்டன்ஸுக்கு நான் ஒரு தரமான பையன் தான் நான் சொல்லுவேன். அடுத்த பை யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோ சுதருங்க. இவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. இவருமே ஓரளவுக்கு ஒரு நல்ல பிளேயர் ஃப்ரம் ராஜஸ்தான், சைட் முஸ்டாக் இல்லைலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட பிளேயர் தான் இவரும். இவர் இந்த ஐபிஎல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் ஆல் ஓவராக இந்த ஆக்ஷன்லாம் அவங்களுக்கு தேவையோ என்னவோ எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் மறக்காமிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் குஜராத் ஆக்ஷன் டைட்டன்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு, அவங்க கரெக்டான பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்களா அப்படி நீங்கள் மறக்காமிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.